இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் மது மற்றும் போதை ஒரு பழக்கம் அல்ல, இது ஒரு நோய். நாட்டு நலவரம் என்ன இருக்கு அதை அப்படி எடுத்துக்கிறாங்க. அரசியல்வாதிகள் வந்து போதும் மக்களை முட்டாளாவே நினைச்சிட கூடாது, மக்களுக்கும் புத்தி இருக்கு. படம் ரொம்ப உணர்ச்சி தூண்டுற மாதிரி இருந்தது, படம் சூப்பரா இருந்தது. தளபதி வேற லெவல, அவரெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அவர் சொன்ன கருத்து எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா இருந்தது. படம் செம்மையா இருக்கா, தளபதி எந்த பிரச்சனை வந்தாலும் விட மாட்டலாம். யாரையும் ஒண்ணு பண்ண பெருசா விட்டுருந்தாலும் சரியா படம் போயிருக்கோம். இவங்க பண்றதுனாலே படம் நல்லா ஓடும் போல இருக்கா. இப்ப உள்ள அரசியல தான் சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிற ஆட்சி மேல ஒரு அதிருப்தி. எந்த சீனும் டெலிட் பண்ண அவசியமே கிடையாது. எல்லா சினிமையும் வந்துட்டு கண்டிப்பா தமிழக மக்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய சீனை சர்க்காரில் டெலிட் பண்ணியிருக்காங்க. சர்க்காரில் தளபதி பேசின டைலாக்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க படம் பார்த்து முடிச்சு வெளியே வந்தோடனே என்ன சீன் டெலிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு மனசில் பட்ட விஷயங்களை ஓப்பனாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி நேற்று நடந்த அந்த சர்க்கார் இஷ்யூ, அந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஃப்ளெக்ஸ் கிளிப்பு இதெல்லாம் குறித்து அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், நியாயமானதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். சூப்பர் ப்ரோ. எந்த இஷ்யூமே தப்பா இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் நல்லாட்டிருக்காங்க. இப்போ நாட்டு நலவரம் என்ன இருக்குது அதை அப்படி எடுத்துக்கிறாங்க. இது வந்து கலட்டா பண்ணி கலட்டா பண்ணி ஒன்றும் பண்ண பெருசாக விட்டுருந்தாலும் சரியாக தான் போயிருக்கோம். இவங்க பண்ணுறதுனாலே படம் நல்லா ஓடும் போல இருக்குது. என்ன பார்த்த நல்லாட்டிருக்காங்க, உண்மையாக நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருக்குது, எது கட்டாவில் நல்லா அப்படியே இதாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள அரசியலை தான் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. உண்மை படம்லாம் வேறு லெவல்லாம், படம் நல்லா சொல்ல சூப்பராங்கண்ணா. நல்லா இருக்குது ஜி, நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா, சூப்பர் ஜி, நல்லா இருக்கு. சூப்பர் ஜி, படம் சூப்பர், நல்லா இருக்கு. ஜனங்களுக்குள்ள ஏதாவது அவங்களுக்கு இப்ப இருக்கிற ஆட்சி மேல ஒரு அதிருப்தி இல்ல, எல்லாம் காரணமா தான் அவங்க பண்றாங்கன்னு தெரியுது. இந்த மாதிரி ஏதாவது போராட்டம் பண்றதா இருக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது படத்தில் காமிச்சிருக்காங்க. நல்ல மூவிங்க. இல்லை, நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். எந்த சீனும் டெலிட் பண்ண மாதிரி தெரியல, ஆனால் எந்த சீனும் டெலிட் பண்ண அவசியமே கிடையாது. எல்லா சினிமே வந்துட்டு கண்டிப்பாக தமிழக மக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய சீன்ஸ் மாதிரி தான். நேற்று நடந்த இஷ்யூனா இது சொல்கிறீங்க? கண்டிப்பாக வந்துட்டு அவ்வளோ இது வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா வந்துட்டு இது வந்து கரண்ட்டாக எல்லா இஷ்யூமே எல்லாத்தையும் பிரதிபலித்து தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. அவசியமாக டெலிட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. இதை ரியாக்ட், இதை பார்த்துட்டு கவர்மெண்ட் எதுவும் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கவர்மெண்ட்டு கொடுக்குற ஒரு பாடமாக தான் நினச்சி தான் இது வந்துட்டு பார்க்கணும். நல்லா இருக்கு, நல்லா அடிச்சிருக்காரு விஜய். நேற்று சர்க்காருக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் நடந்தது. இல்லை, நான் இனி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், எனக்கு அதனால் அந்த அளவுக்கு மிக்ஸி கிரைண்டர்லாம் இருக்கு. அதுக்குதான் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. சொன்ன விஷயம் தப்பா அதுவும் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு உங்க மனசுக்கு தோணுது? இல்லை, அப்படி எதுவும் பண்ண மாதிரி தெரியல. இனிமே வாங்க மாட்டோம் கண்டிப்பா. படம் ரொம்ப உணர்ச்சி தூண்டுற மாதிரி இருந்தது, படம் சூப்பராக இருந்தது. தளபதி செம்மையாக நடிச்சிருக்காரு, அவரோட டான்ஸு, அவர் சொன்ன கருத்து எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. ஆளுங்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிச்சு சரியாக ரைட்டாக அந்த படம் பார்க்கும்போது என்ன? எதிர்ப்பு, அது தப்பு, அது ரொம்ப மோசமாக இருந்தது. பார்க்க சூப்பராக நடிச்சிருக்கு வரலட்சுமிலாம், சூப்பராக இருக்குது. தளபதி வேற லெவல, அவரெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. தளபதி அரசியல் வர்றதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது அவருடைய இஷ்டம்,
நாம் விரும்புகிறோம், அவருக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சால் போகிறோம். ஆ அதுதான் படம் சூப்பராக இருந்தது. படம் செம்மையா இருக்கா, தளபதி எந்த பிரச்சனை வந்தாலும் விட மாட்டலாம். யாரையும் அவங்க கிரிட்டிக்ஸ்க்காக தான் படம் பண்ணாங்க, அவங்க எதிர்த்து பேசிட்டாங்க. பார்ப்போம், ரெஸ்பான்ஸ் பார்ப்போம், கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ். பிரச்சனையே இல்லை. ஆ நாங்கள் பார்த்துட்டோம் ப்ரோ. கரெக்டாக தான் பதிவு பண்ணியிருக்காரு, அது கரெக்டான நேரத்தில் பதிவு பண்ணியிருக்காருன்றது இதுதான். என்னுடைய பேர் விஜயராகவன், நான் இந்து பத்திரிகையில் வேலை செய்கிறேன். விஜய் தளபதி விஜய் வந்து நல்லா பண்ணியிருக்கார் படம். அவர் வந்து அரசியல் ஆசை இருந்தால் மக்கள் நீதி மையத்தோட அவரோட தலைமையில் கொஞ்சம் கூட ஒத்து வச்சாருன்னா தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே அவர் நினைக்கிற மாற்றம் கிடைக்கும். அவர் சொல்கிற கருத்தெல்லாம் ரொம்ப நல்லா ரொம்ப நல்ல கருத்து தான். மக்கள், அதாவது அரசியல்வாதிகள் வந்து எப்போதும் மக்களை முட்டாளாகவே நினச்சிடக்கூடாது. மக்களுக்கும் புத்தி இருக்குது. அதனால் வந்து மக்கள் சாமர்த்தியமாக வர எலெக்ஷனில் வந்து சாமர்த்தியமாக புத்தியை யூஸ் பண்ணி ஓட்டு போட்டாங்கன்னா உண்மையிலேயே படத்தில் நினைக்கிற மாற்றம் கிடைக்கும். அது வந்து ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அதாவது ஒரு கையாளத்தனம் தான், அது வேற ஒன்றும் இல்லை. அதாவது விமர்சனத்தை வந்து கரெக்டாக எடுத்துக்க தெரியணும். அதனால் நம்ம மேலே ஒரு குத்தம் இருக்குன்னா அதை வந்து சரி செஞ்சிட்டோம், இனிமேலாவது செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வர நம்ம வழியை நம்மளோட சொல்லிட்டாங்க உடனே அதுக்காக நம்ம பதில் ரியாக்ஷன் பண்ணோன்னா அது வந்து இன்னும் மோசமாக தான். படத்தில் எப்படி மோசமாக முடியுதோ அது நிஜத்துலேயும் அதே மாதிரி மோசமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இலவசமாக மிக்ஸி கிரைண்டர் வாங்கினது தப்புன்னு உணர்ற மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் இருக்குது ஆடியன்ஸாக பார்க்கும்போது? ஆடியன்ஸாக கண்டிப்பாக தப்பு தான், கண்டிப்பாக. அவங்க கொடுக்குறதே முதல்ல தப்பு, அது வாங்குறது அதை விட தப்பு.